Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த chapter 5 exercise 5.1 ஓட 4th question தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். If ABC are 3 points on a line such that AB is equal to 5 cm, BC is equal to 3 cm and AC is equal to 8 cm. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் இருக்குது, அந்த லைனோட மெஷர்மெண்ட் நம்ம கொடுத்துருக்காங்க, ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு மெஷர்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஏபி இஸ் ஈக்குவல் டு 5 கொடுத்துருக்காங்க, பிசி இஸ் ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசியோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 8 சென்டிமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு பாருங்க, விச் ஒன் ஆஃப் தெம் லைஸ் பிட்வீன் தி அதர் டூ. ஸோ இதில் இருந்து நம்ம என்ன பண்ணணும், இப்போ ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் எந்த பாயிண்ட் வருது அதுதான் வந்து நம்ம பார்த்து எழுதணும். இதுதான் வந்து க்வெஸ்சன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு லைனை ட்ரா பண்ணுறேன். லைன் அப்படினாலே நான் ஏற்கனவே சொன்னேன். ஸோ ரெண்டு பார்த்திங்கன்னா அந்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கோம். வேறஹாஸ் லைன் செக்மெண்ட் உங்களுக்குனா பர்டிகுலர் வந்து பாயிண்ட் வந்து இருக்கும். புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேலை வச்சு நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டில் நான் ஃபஸ்ட்டு வந்து ஏபி வந்து எடுத்துக்கிறேன். ஏபி வந்து பார்த்திங்கன்னா 8 சென்டிமீட்டர் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக அந்த டிப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு டிவைடர் வச்சு யூஸ் பண்ண எப்படி கிடைக்குமோ அந்த மாதிரி பென்னோட டிப்பு வந்து நல்லா ப்ரெஸ் ஆகிற மாதிரி அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்ட் பாயிண்ட்டும் வச்சுக்கோங்க. அப்போது ஏசி வந்து நான் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு 8 சென்டிமீட்டர். கிளியர் ஆகிடுச்சிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பிசியோட மெஷர்மெண்ட் வந்து எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். பிசி வந்து 3 சென்டிமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாக்டாக இப்போ பாருங்கள், இங்கே சியில் இருந்து நான் தள்ளி வச்சு கரெக்டாக 3 சென்டிமீட்டர் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து பி. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏபி வந்து 5 சென்டிமீட்டர் கிடச்சிருக்கு, பிசி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 3 சென்டிமீட்டர் கிடச்சிருக்கு. பார்த்திங்களா, ஏற்கனவே நான் இங்கே காமிச்சிருக்க மாதிரி 8 சென்டிமீட்டர் டோட்டல் லென்த்து ஏசியோடது. ஏபியோடது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 சென்டிமீட்டர், பிசியோடது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 சென்டிமீட்டர். கிளியர் ஆகிடுச்சிங்களா? ஸோ டோட்டல் மெஷர்மெண்ட் வந்து அங்கே கிளியர் ஆகிடுச்சு நமக்கு. இப்போ அடுத்தது என்ன கேட்டிருந்தாங்க, பாயிண்ட்டில் எது வந்து பிட்வீன், ஸோ எது வந்து நடுவில் வருதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிளியராகவே நமக்கு தெரிஞ்சிருக்கு இதில் வந்து எது வந்து சென்டராக வருதுன்னு. ஸோ பி தான் வந்து ரெண்டு இந்த ஏசி பாயிண்ட்டுக்கு பிட்வீனில் வருது. ஸோ பி லைஸ் பிட்வீன் தி அதர் டூ பாயிண்ட்ஸ் ஏ அண்ட் சி. ஸோ இந்த ஏக்கும் சிக்கும் பாயிண்ட்டுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த பி பாயிண்ட்டு தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கிறதுனால இதுதான் வந்து பிட்வீன். புரிஞ்சுதுங்களா? இதோட பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 5.1 ஓட 4th question வந்து கம்ப்ளீட் ஆகுது. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.